வணக்கம் ஜகோபாவின் அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். என்னோட அந்த புத்தாண்டு பலன் அந்த இதெல்லாம் கேட்டு நிறைய பேர் எனக்கு வரவேற்பு சொல்லியிருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சில பேர் வந்து என்கிட்ட வந்து இந்த வழிபாடு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டு கொஞ்சம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த நான் சொல்றேன். இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினி மீல்ஸ், மினி டிஃபன், அந்த மாதிரி எல்லாமே இதுவாக இருந்துச்சு. நம்ம சாமியை கும்பிடுறதுனா கூட ரொம்ப சீக்கிரமா போய் சாமியை கும்பிட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரே பரபரப்பா இருக்கு. அதே சமயத்தில் நம்ம சாமியை கும்பிடாம இருக்க முடியாது. அதுக்காக வந்து ஒரு இது ஒண்ணு என்ன பண்ணி வந்து சினிமா பாட்டு எடுத்துட்டா கூட ஒரு காலத்துல மூணு சரணம் இருக்கு, அதுக்கப்புறம் ரெண்டு சரணம் ஆச்சு, இப்போ ஒரு சரணமா இருக்கு. அதே மாதிரி யாரும் பார்க்கறதுக்கு பொறுமை இல்லை. சாமியை கும்பிடணும்னு போனா கூட அங்கேயும் வந்து ஒரு அந்த காலத்துல வந்து சிவபுராணம் சொல்றாங்க, கந்தசஷ்டி கவசம் சொல்றாங்க, விநாயகர் அவங்க எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம், சுப்ரபாதம், அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வழி வழியா அது மாதிரி ஒரு பக்தி பூர்வமா இருந்துட்டாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் சொல்லணும்னு ஆர்வம் இருக்கு, ஆனா வந்து யாருக்கும் நேரம் இல்லை. அதனால அவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு ஜகோபா முறைப்படி சுலபமா சாமியை கும்பிடணும் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டுட்டாங்க. சரி, இந்த ஜகோபா முறைப்படி சாமி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா சாமிக்கும் ஒரு பொருத்தம். அது நீங்க முஸ்லீமும் இதை கூப்பிட்டுக்கலாம், கிறிஸ்துவத்தையும் இது பண்ணிக்கலாம், இந்துவும் இது பண்ணிக்கலாம், எல்லா கடவுளும். இந்த வேதராகிய பிள்ளை பாடல் மாதிரி சர்வ சமய கீர்த்தனை வரும், அது எந்த கடவுளை வேணா வச்சு நம்ம பாடிக்கலாம். அது என்னன்னா இந்த கோளர் பதிகம், வெயிறு தோழி பங்கு விட முண்ட கண்ட மிக நல்ல வினை கடவி, அந்த மாதிரி அதுல வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் அந்த மாதிரி எல்லா வார நாட்களும் வரும். இந்த கோளர் பதிகமே வந்து மொத்தம் எட்டு லைன் தான், அதை சொல்றது கூட இப்ப நேரம் இல்லை. அதனால இப்போ அத வந்து ஒரு ஒரு சின்ன மந்திரம் ஜகோபா மந்திரத்துல சொல்றேன். ஞாதிசே புவி வேச வருக வருக, ஞாதிசே புவி வேச வருக வருக. இது ஒண்ணு நீங்க வந்து பண்ணி வேண்டாம், எல்லா கிழமையோட முதல் எழுத்து அதான் ஞாதிசே புவி வேச வருக வருக. இது வந்து எந்த நேரத்தில் வேணா நீங்க சொல்லிக்கலாம், செருப்பு போட்டு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க செருப்பு போடுறது கடவுளுக்கு தெரியும், செருப்பு வந்து கோயிலுக்குள்ள போட்டு போக கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து நீங்க வெளியில வந்து கண்டதெல்லாம் நீங்க விதிச்சு வருவீங்க, கோவில் சுத்த பார்க்கணும் அப்படிங்கிறது கதை பண்ணிப்பாங்க. இதை நீங்க செருப்பு போட்டு மனசுக்குள்ளே ஞாதிசே புவி வேச வருக வருக, ஞாதிசே புவி வேச வருக வருக நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். அது இப்படி சொன்னா எல்லா நாளும் நமக்கு வசமாகும், அப்ப எல்லா நாளும் நமக்கு நல்லா இருக்கும். இதுதான் இதோட தாத்பரியம். இது எப்படி நம்புறதுன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு மாங்கோட்ட சாமியார் ஒருத்தர் இருந்தார், அவரு அதுக்கு முன்னாடி அந்த மாங்கோட்ட சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சாமியாரை பார்த்து நான் உங்ககிட்ட சிஷியனா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா அப்ப அந்த அந்த சுவாமியார் என்ன பண்ணிருக்காரு, மாம்பழம் சாப்பிட்டுருக்காரு. மாம்பழம் சாப்பிட்டவுடனே தைல வச்சு நீ தியானம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே இவரு அந்த கையில மாங்கோட்டை வச்சுட்டு மாங்கோட்டை 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 அப்படின்னு பண்ணிருக்காரு. அதுல வந்து ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு, அதனால அவர் பேர் வந்து மாங்கோட்ட சாமியார். இது வந்து இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலேயோ தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த மாங்கோட்ட சாமியார் ஒருத்தர் இருக்காரு, எல்லாம் நம்பிக்கை தான். அதே மாதிரி ஞாதிசே புவி வச வருக வருக, அவங்க உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணுமோ நீங்க சொல்லலாம், இதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது, நினைச்ச நேரத்தில் நீங்க சொல்லலாம். மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்றேன், ஞாதிசே புவி வச வருக வருக. மீண்டும் ஒரு முறை அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.